ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். நான் வந்து ஹாலோவின்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஹாபி லாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. இங்கே வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய சோளக்காட்டு பொம்மை வச்சுருக்காங்க. டடா, நிறைய வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயும் இருக்குது, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லேயும் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸை தான் வாங்க போகிறேன். அப்புறமா அப்படியே இந்த சைடில் வந்து நிறைய பிளாஸ்டிக் பூசணிக்காய் வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போவே வந்து 40% சேலில் போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து ஹாலோவின் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சேல் போடுவாங்க. இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டே வந்து 40% ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா கடையிலையுமே வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு செக்ஷன் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக அந்த ஃபால் பம்ப்கின் அது மாதிரி ஃபுல்லாக நிறைய இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இதெல்லாம் வாங்க கிடைக்காது. இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா நமக்கு இது வாங்க கிடைக்காது. இது வந்து ஒரு குட்டி கார். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பூசணிக்காய் மக்கு. இந்த பூசணிக்காயில் கீழே வந்து ஒரு சின்ன லைட் வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த சின்ன சின்னதாக அந்த இது தெரியும். நான் வந்து இதில் ஒன்று எடுத்துருக்கேன். அப்புறமா இங்கே வந்து ரெண்டு அவுள் ஒளிஞ்சிட்ருக்கு, அழகாக இருக்குது. இதோட தலையில் வந்து பூ வச்சு ரெடியாகி உட்காந்துருக்கு. இந்த சைடில் ரெண்டு ஐட்டம் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ஹெட்ஜ்ஹாக், அப்புறமா வந்து ஒரு குட்டி அவுல். இதுலேயும் வந்து லைட் எரியிற மாதிரி. அதே மாதிரி ஒரு வண்டி. கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அந்த ஃபாக்ஸ் பொம்மை வச்சுருக்காங்க. கையில் வந்து ஒன்று ஒன்று வச்சுருக்கு. பூசணிக்காய் அப்புறம் கார்ன் அந்த மாதிரி வச்சுருக்கு. நல்லாயிருக்கு. அதுக்குள்ளவே வந்து கிறிஸ்மஸ்க்கு நிறைய திங்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து எல்லாம் ஃபுல்லாக வச்சு முடியல, இப்போ தான் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த சைட்லாம் வந்து இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சின்ன சின்ன அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்க விடுறதெல்லாம் இப்போ வச்சுட்டாங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து அதான் வச்சுருக்காங்க. வந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ்க்காக வீடை வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதனால தான் அதுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க எல்லாமே. இது வந்து நம்ம பண்ண அந்த மேக்ரமே அந்த இலை மாதிரி பண்ணோம்ல, அதே இதில் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா $20 போட்டிருக்காங்க. நம்ம பண்ண அதே மாதிரி தான், ஆனால் அதை விட கொஞ்சம் திக்கான நூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோவின்லாம் கொண்டாடுறது வந்து நம்மளோட பழக்கம் இல்லை தான். ஆனால் நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா நிறைய கல்யாண வீடு அப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். வாரம் வாரம் எதுக்காச்சும் போன மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நமக்கு அவ்வளோலாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கொண்டாடிடணும். அப்படி இல்லைனா ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருந்த மாதிரியே இருக்கும். ஹாலோவின் வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். தீபாவளி வரும், தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ், அப்புறமா நியூ இயர், அப்புறம் பொங்கல். அது வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஃபெஸ்டிவ் மூட்லேயே இருக்கலாம். நான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பூசணிக்காய் கடையிலேருந்து தான் வாங்கினேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன் நம்ம வீட்டிலே முளைக்க போட்டு அழகாக அந்த பூசணிக்காய் பறித்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சின்னலாம் போட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த பூசணிக்காய் எல்லாம் அந்த செடி எல்லாமே வந்து வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கருகிடுச்சு, அதனால வரவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டாக நம்ம பறித்தோம். ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பறித்த பூசணிக்காய் மட்டும் அப்படியே இருக்குது. பூசணிக்காய்னு சொன்னாலே சிரிப்பாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி பூசணிக்காய். இதில் ரெண்டு பறித்தோம், பெருசில் ஒன்று பறித்தோம். அந்த ரெண்டும் வந்து கெட்டு போச்சு, இது ஒன்று மட்டும்தான் நல்லாயிருக்கு. எப்போ பறித்தது, இப்போ தான் வந்து கொஞ்சம் லேசாக சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஹாலோவின் ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டாக வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக தான் கொண்டாடிருக்காங்க. அதாவது அந்த அறுவடைலாம் பண்ணுவாங்கல்ல, ஃபால் ஃபெஸ்டிவல், அந்த ஃபால் அப்போ வந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொண்டாடிருக்காங்க. நம்ம வந்து பயமுறுத்துகிற மாதிரியெல்லாம் இல்லாமல் சின்னதாக சிம்பிளாக வந்து நம்ம ஃபால் ஃபெஸ்டிவலுக்கு என்னெல்லாம் வைப்போமோ அது மாதிரி தான் திங்ஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து எப்போவுமே வந்து எங்கே லைட்ஸ் போடுறனோ இல்லையோ கிச்சனில் வந்து கொஞ்சம் லைட்ஸ் போடுவேன். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் லைட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுக்காக வந்து இங்கே லைட்ஸ் போடலாம். மேஜிக் கட்டுடாடா, கண்ணை மூடு, டிஷ்கியூம் மூடுடா. 5 மினிட்ஸ் கண்ணை மூடு. நீ 5 கவுண்ட் பண்ண சரியா, அது வரைக்கும் கண்ணை மூடணும். ஆ, டிஷ்கியூம் 1 2 3 4 5. சரி, மேஜிக்கில் ஒன்று காணா போய்கிட்டாடா. ஜீ பூமா அலான்ரா, இப்போ ஒன்று பம்ப்கின் ஆக்கிட்டாம்மா. ஓகே, ஜீ பூம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பூசணிக்காய், இதை இங்கே வச்சுட்டு அப்புறமா சுற்றி வந்து சின்ன பூசணிக்காய், அதுக்கப்புறமா குட்டி குட்டி பூசணிக்காவை அது பக்கத்தில் வைக்க போகிறேன். இது வந்து நம்ம வீட்டில் பறித்த பழைய பூசணிக்காய்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பிளாஸ்டிக் பூஸ்னிக்காக வாங்கணும். இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வருஷம் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு குட்டி முயல் மட்டும் வெளியே வந்துச்சு, அதனால் அதை எடுத்து அப்படியே இந்த பம்ப்கின் பக்கத்தில் விட்டு வச்சுருக்கேன். பம்ப்கினை கடிச்சு பார்க்குது, பம்ப்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் அதை கடிக்க முடியாது எப்படியும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் ஸ்டவ் பக்கத்துலேயே. இந்த வாட்டி வந்து கண்ணு மூக்கு வாய் கார் பண்ணல, ஏன்னா வந்து போன வாட்டி கார் பண்ணது வந்து டக்குன்னு வந்து அழுகி போச்சு. அதனால் வந்து சரி ஹாலோவீனை ஒட்டி வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இனி வந்து கொஞ்சம் சோளக்காட்டு பொம்மை வாங்கினோம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நாலு குட்டி அந்த பேஸ்கெட் மாதிரி கொடுத்தாங்க, அதை வச்சு மரத்தில் வந்து கொஞ்சம் லைட்ஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த நாலு பேஸ்கெட்டும் வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது வந்து சின்ன குழந்தைங்க வந்து ஹாலோவீன் அன்னைக்கு வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் போவாங்களே அதுக்குள்ளே பேஸ்கெட், அவங்க வீட்டு பிள்ளைங்கலாம் வளர்ந்துட்டாங்களா அதனால சரி இதை கொடுத்தாங்க. இதுக்குள்ளே வந்து ரெண்டு சின்ன லைட் வச்சுருக்கேன், இந்த மாதிரி இருக்கோம்ல இந்த லைட் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நைட் வந்து ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பிரைட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து இதை வந்து இங்கே தொங்க விடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நேற்றுக்கு நைட் வந்து நானும் அலாண்ட்ராவும் சேர்ந்து இங்கே வந்து கொஞ்சம் சோளக்காட்டு பொம்மை வச்சோம், அதை வந்து நான் எடுத்து இங்கே மாற்றிடலாம் அப்படின்னு இருக்கேன். கொஞ்சம் சேர்ந்து வச்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே மாற்றிடுறேன். ஓ நல்ல ஹைட் ஆகிட்டே, டூ உடைய ஹைட் ஆனா ஓகே. இது ரொம்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன், சின்னதாக இருக்கு. இதில் வந்து நைட்டு லைட் போட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து இதுக்குள்ளேயும் வந்து லைட் தெரியும் சின்னதாக. நைட்டு வந்து பார்ப்போம், உள்ளே வச்சுருக்க லைட் வந்து அவ்வளோ பிரைட்டாக தெரியல, ஆனால் ஓரளவுக்கு தெரியுது, நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது. அப்புறமா ஒரு சின்ன கார்டன் அப்டேட், இவ்வளோ மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து கோவக்காயில் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறையெல்லாம் கிடைக்காது, ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் காய்க்குது. நமக்கு வந்து பொரியல் பண்ணுற அளவுக்கு இன்னும் கிடைக்கல, ஆனால் சாம்பாரில் போடுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மட்டும் கிடைக்குது. இவ்வளோ பெரிய பூ நான் எதிர்பார்க்கல, ஏன்னா கோவக்காயும் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தானே இருக்கும், அதனால் இவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் அந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூ வந்து சுருங்கினதுக்கப்புறமா கீழேருந்து இந்த மாதிரி சின்னதாக வந்திருக்கு, மூணு காய்ச்சிருக்கு, ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது, மூணு. அப்புறமா நிறைய பூவும் இருக்குது, இனி அடுத்தடுத்து நிறைய காய்க்கும். அதுலேருந்து ஒரு மூணு நாளுக்கு அப்புறமா இந்த சைஸ் வந்திருக்கு. இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இதை நான் பறிச்சிட போகிறேன். திஸ் இஸ் கோவக்காய், க்ரீன் கலரில் இருக்கும். எத்தனை இருக்கு? 2 கோவக்காய். இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபென்ஸை மாற்றினால கொஞ்சம் செடியை வந்து பிச்சிட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபென்ஸ் வழியாக தான் அது வந்து படர்ந்து போயிட்டு இருந்தது பாதி. அதை வந்து அவங்க எடுத்ததுனால கொஞ்சம் வந்து இப்போ செடி கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது, இல்லைனா வந்து கொஞ்சம் டெய்லி வந்து கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம். இந்த வாட்டி வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு. போன வருஷமும் வந்து வெண்டைக்காய் நமக்கு நிறைய கிடச்சிது, இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் நிறையவே காய்ச்சிருக்கு. டெய்லி வந்து ஒரு 10 வெண்டைக்காவாச்சும் கிடைக்கும். வெண்டைக்காய் இப்போ வந்து நம்ம கடையில் வாங்க தேவையில்லை. இங்கேயும் கொஞ்சம் செடி போட்டோம், அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் செடி போட்டோம். இந்த ஸ்டேஜில் பறிக்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ஒரு நாளுக்கு முன்னாடி பறிச்சுருந்துருக்கணும், இது நாள் மட்டும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இங்கே ஃபுல்லாகவே வந்து கார்ன் முளைக்க போட்டிருந்தோம், நான் சொன்னாலும் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் வரல. நம்ம வீட்டு கார்ன்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஒல்லியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளவே வந்து அந்த கார்ன் அந்த பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் போன டைமுக்கு இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, பெருசாக தான் வருது, ஆனாலும் அந்த கடையில் வாங்கக்கூடிய சைஸ் வந்து இன்னும் வரல. இது வந்து நம்ம வாக்கிங் ஆனியன், அந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப கருகின மாதிரி இருந்ததில்ல, இப்போ வந்து எல்லாத்துலேயுமே அழகாக அந்த சின்ன சின்னதாக வந்திருக்கு. இனி வந்து இந்த சீசனுக்கு வந்து நல்லா காய்க்கும். இந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கீழே விழுந்துச்சுல பல்ப், அந்த சின்ன வெங்காயம் அதுலேருந்து முளைச்சது எல்லாமே. இனி வந்து இது வந்து இந்த அளவுக்கு பெருசாகிட்டு அதுலேருந்து மறுபடியும் சின்ன வெங்காயம் வந்து திருப்பி கீழே விழுந்து நடந்து நடந்து போகிற மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்.
ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நான் வந்து சோப் பண்ணுற வீடியோ தான் ஃபுல்லாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதை எடிட் பண்ணுறப்போ என்னாச்சு அப்படின்னா, எஸ்டி கார்டு வந்து கரப்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வந்து அதில் இருக்கிற எந்த ஃபைல்ஸையுமே வந்து எடுக்க முடியல, எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து இந்த வாரத்துக்கு வந்து அந்த வீடியோ தான் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் அப்படி ஆனதுனால வந்து இது வந்து அவசர அவசரமாக எடுத்த வீடியோ, அதனால் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அதனால் மறுபடியும் அந்த வீடியோவை நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய். ஹாலோவின் வந்து நிறைய பேர் ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பின்னாடி வைப்போம். எங்கடா திருடிட்டு போற பம்ப்கின். கொஞ்சம் யானாவா ஜி பூம்பா. ரொம்ப க்ளோஸ் அப்ல காட்டாதீங்க, எனக்கே பயமா இருக்கும் அடிக்கும் போது. தள்ளி காமிங்க.